நாங்கள் ஆர்ப்பாட்டம். இன்றைய தினம் கருப்பு கொடி ஏற்றிருந்த என்னுடைய வீட்டிலே நான் இருந்து கருப்பு கொடி துரதிருஷ்டான்னு சொன்னா, கிரண்பேடி அம்மையார் அவர்களை இங்க புதுச்சேரி துணைநிலையானது புதுச்சேரி மாநிலத்தில் மக்கள் கருப்பு கொடி ஏற்றுகின்ற ஒரு நிலையை அவர் உருவாக்கிவிட்டார். நாளைய தினம் அதாவது பிரதமருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் கிரண்பேடியை திரும்ப பெற வேண்டும் என்று இமெயில் அனுப்புறது, லெட்டர் அனுப்புறது. 20ஆம் தேதி சிறை நிரப்பும் போராட்டம் ஒவ்வொரு தொகுதியிலும் நடத்த போறாங்க. 12 பகுதிகளில் நடத்த போறாங்க. காரைக்காலில் நடக்கும், அதே போல மாயை யானத்தில் நடைபெறும். 21ஆம் தேதி மிகப்பெரிய உண்ணாவிரதம் போஸ்ட் ஆபீஸ் முன்னால் நடத்துறோம். ஆளுநர் தான் உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு வர தயார்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல அவங்க வந்து பகிரங்கமாக வந்து மக்கள் மத்தியில் பேச தயாரான்னு சொல்றாங்க. நான் அந்த சவாலை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். எந்த இடத்திலோ எந்த நேரத்திலோ அவர் என்னை விவாதத்துக்கு கூட்டாலும் நான் தயார். நானும் எங்களுடைய அமைச்சர் பெருமக்களும் தயார். கிரண்பேடி அம்மையார் நான் கேட்கிற கேள்விக்கு முழுமையாக பதில் சொல்லி ஆகணும். மக்கள் நலத்திட்டங்களை முடக்கவில்லை என்று சொல்லுகின்ற பொய்யை சொல்லுகின்ற கிரண்பேடி அம்மையாரை பகிரங்கமாக மக்கள் மத்தியில் அதை அம்பலப்படுத்துவோம். அதுக்காக வந்து அவங்க காந்தி சிலையில் ரெடியா, நேரு சிலையில் நான் ரெடியாக இருக்கிறேன், கடற்கரை பகுதியில் ரெடியாக இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவர் பேச்சுவார்த்தைக்கு என்ன கூட்டிருக்காங்க, கூட்டணி கட்சி தலைவரோடு பேசி நாங்கள் முடிவு பண்ணுவோம். எங்களுக்கு மக்கள் நலம் தான் முக்கியம். மக்களுக்காக எதையும் செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம். கிரண்பேடி அம்மையார் என்ன சிறைக்கு அனுப்பணும்னு சொல்லிக்கிறாங்க, அதுக்கும் ரெடி, அதுக்கும் தயாராக இருக்கிறோம் நாங்கள். இந்த கிரண்பேடியினுடைய இந்த பூச்சாண்டிகளாக நாங்கள் வந்து பயப்படுற ஆள் கிடையாது. இந்த அம்மா வந்து மொத்தம் 100% பணம் இது வரைக்கும் செலவு செஞ்சுக்கிறதுல 10% தான் புதுச்சேரி மாநில மக்களுடைய நலனுக்காகவும் புதுச்சேரி மாநில சம்மந்தமாக டெல்லிக்கு போனது. மற்ற 90% அவங்க என்ஜிஓ, அவங்க பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், இது போன்ற தனியார் நிறுவனங்களுக்கு புதுச்சேரி மாநில மக்களுடைய வரிப்பணத்தில் நான் சிக்கன நடவடிக்கை எடுக்கிற சொல்கிற கிரண்பேடி ஏன் போகிறாங்க? யார் பணம் அது? மக்கள் பணம். நீங்கள் வந்து சொந்த பணத்தில் போங்க, உங்களுக்கு சம்பளம் வாங்குறீங்கள. புதுச்சேரி மாநில அரசினுடைய பணத்தில் தனியார் ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியது கிரண்பேடி அம்மையார் பணத்தை மக்கள் வரிப்பணத்தில் செலவு பண்ணுறது.